இந்திய பெருங்கடல் அருகே இரண்டு படகுகள் விபத்துக்குள்ளானதில் சோமாலியா நாட்டைச் சேர்ந்த 24 பேர் உயிரிழந்துள்ளனர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவைச் சேர்ந்த பலர் பொருளாதார வாய்ப்புகளை தேடி ஐரோப்பாவிற்குள் நுழைய ஆபத்தான கடல்வழி பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். இப்பயணத்தின் போது விபத்துக்கள் ஏற்பட்டு பல உயிரிழப்புகள் சம்பவித்து வரும் நிலையில் நேற்றைய தினமும் இரண்டு படகுகள் விபத்துக்குள்ளானதில் 24 பேர் உயிரிழந்துள்ளனர். சோமாலியாவைச் சேர்ந்த 70 பேர் இரண்டு படகுகளில் இந்திய பெருங்கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொண்டதாகவும் இதன் போதே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் சிக்கிய 46 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.